தலைவர்களுக்கான பயிற்சி பட்டறை நடத்துவதற்கு நீங்கள் தான் ஆதரவு சொல்லணும். தனி மனிதன் மாறணுங்க. எப்படி மாறுவான்? எப்படியோ பேர் மாறிட்டாங்க. இந்த 10 வருட காலத்தில் நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போய் பார்க்கும் இந்த பெற்றோர்கள் பயிற்சியில் கலந்துகிட்டா, அதாவது இம்பார் பெற்றோரும் மாணவரின் வெற்றியை உறுதி செய்யலாம் என்ற பெற்றோர்கள் கிட்ட போய் அணுகி கேட்டீங்கன்னா அவர்கள் நிறைய செய்திருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவன் மாறி இருக்காங்க. எப்படி மாறி இருக்காங்க? பேசவே தெரியாத ஒரு அம்மா, அதாவது பேசவே தெரியாதவங்க மட்டும் இல்ல, பள்ளி மலைக்கு கூட பள்ளியில ஒதுங்காத ஒரு அம்மா வந்து இந்த அறிமுக வாரத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அறிமுக வாரத்தில் கலந்துக்கும் போது அந்த அம்மா வந்து சொன்னாங்க, நம்ம பேசி முடிந்த பிறகு, ஐயா நான் படிக்கல, பள்ளிக்கூடம் போனதில்லை, பள்ளிக்கூடமும் போனதில்லை, எனக்கு அந்த பள்ளிக்கூட வாசமே தெரியாது, ஏன்னா நான் வந்து ஒரு அனாதை வீடியில் வளர்ந்தேன், ஒரு அனாதை ஒரு பாட்டி எடுத்து வளர்த்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட மாற்றணும் வந்து, நீங்க வாங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க PhD பட்டமோ மாஸ்டர் பட்டமோ அல்லது ஒரு டிப்ளமா பெற்றிருக்கணும் அவசியம் இல்லை. இந்த பெற்றோர்கள் படிக்கிற காது சரியா இருந்து வாய் பேச தெரியா இருந்தா போதும், தெரிஞ்சா போதும். வாய் நல்லா பேச தெரியணும், காது கேட்க தெரிஞ்சா போதும். நீங்க அதிக அந்த தகுதி இருந்தா நீங்க கலந்துக்கலாம்னு சொன்னோம். வந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க. கலந்துகிட்ட பிறகு 10 வாரங்கள் முடிந்த பிறகு தமிழ கடிதம் எழுதி கொடுத்தாங்க எங்களுக்கு. அவர் கைப்படவே எழுதி கொடுத்தாங்க. மாற்று எப்படிங்க வந்துச்சு? பள்ளிக்கே ஒதுக்காதீங்க, எழுத்து பிழைகள் மொழி அக்கால படிச்சு தான். அவனுக்கு என்னங்க என்ன, அவங்களோட ஆதரவு என்ன, அவங்களோட ஆசை என்ன, அதை கொண்டுட்டு வந்தாங்க. என் பிள்ளைய நான் உருவாக்கணும், நான் கொண்டு வரணும், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு செல்வம் தான், அதை நான் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைத்தாங்க. மாற்றி அமைத்தாங்க. அதற்கு பிறகு 2014 பிறகு அவங்க மகள் UPS எடுத்தாங்க, 7 years எடுத்துச்சுங்க பிள்ளைகள். அவங்க அது பள்ளிக்கு போகாத ஒருத்தவங்களால மாற்ற முடிஞ்சிச்சுன்னா இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பெற்றோர், நாம எல்லாரும் படித்தவர்கள் தான், படித்தவர்கள் இல்லை, படிக்காதவர்கள் யாரும் இல்லை, குறைந்தது ஒரு 6 ஆண்டு படிச்சிருப்போம் அந்த காலத்து. ஆனா இப்ப வந்து PMR SPMR நம்ம போறதுக்கு வாய்ப்பு தராங்க. இந்த சூழ்நிலை நாம இருக்கிற பெற்றோர்கள் நாம எப்படி இருக்க வேண்டும், மாற வேண்டும். அது மட்டுமல்ல, தனி மனிதன் எப்படி இப்படி மாறுக்கானு அனுமதியோடு கேட்டுடும். இவர் வந்து மிஸ்டர் முருசாமி என்பவர், இவரும் பயிற்சி பெற்ற கலந்துகிட்டவர். இவர் எப்படி இருந்தார்னா, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், ஆனால் மனிதன் வந்து தடம்புறும் போது மனித தன்மை இழக்கப்படுகிறது. மனித தன்மை இழந்த பிறகு எப்படி ஆவான்? மிருகமாக வாழ்வான். மிருகமாக வாழ போது குழந்தைகள் எப்படி வளருவாங்க? மிருகங்களுக்கு பிறந்த மிருகங்கள் தானே, அப்படித்தானே வாழ்வாங்க. மனிதன் வந்து எண்ணத்தாலும் செயலாலும் தூய்மையை இயங்க விடணும். இவர் வந்து கலந்து கொண்டார். அதாவது அந்த அறிமுக வார்த்தை வந்து கலந்துக்கும் போது, சார் நான் கேங்ஸ்டரா இருந்தேன், இப்படி இருந்தா அப்படி இப்படி சொன்னார். என்னை பத்தி நீங்க சொன்ன பிரச்சனை போன் பண்ணி கேட்டுட்டு அனுமதி வருது, அவரோட படத்தை போடுற. அவர் வந்து ஒரு முன்னாள் கேங்ஸ்டர்ல இருந்துட்டு எல்லாத்துக்கும் அஞ்சாதவர். ஆனா இன்று சிறந்த பெற்றோர்கள் எப்படி மாறினார், இந்த 10 வாரத்தில் மாறினாலும் அது காரணம் என்ன? தேவைப்படுற விஷயங்கள் வந்து பெற்றோருக்கு போகாததுனால அவங்களால செய்ய முடியல. சுட விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும்னு சொல்லுவாங்க. தூண்டுகோளா யார் இருக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், LPS வாரியம், அதோடு சேர்ந்து உங்க கூட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் ஏற்றி விடுகிறோம், உருவாக்கும் சமுதாயத்தை. இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. கத்தி எடுத்துக்கிட்டு ஓடு வெட்ட ஓடுனவரும் ஒருத்தர் இருந்தார். நான் அவர் படத்தை போடலை. குழந்தைகளை, அதாவது ஆத்திரம் அறிவுக்கு சத்துருன்னு சொல்லுவாங்க, ஆத்திரம் அறிவியை மங்க செய்திருங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிதான் பயிற்சியில் கலக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு பெற்றோர் இருந்தார், கத்தி எடுத்துக்கிட்டு மணியை வெட்டியிருக்காரு, ஆத்திரம். ஆனால் இந்த பயிற்சி கலந்த பிறகு அருமையான ஒரு சிறந்த பெற்றோர் மட்டுமல்ல, அவர்கள் குழந்தை படிக்காத இருந்த தன்னுடைய மகன் ஃபார்ம் 3லேயே வந்து என்ன செய்தான், படிப்பை நிறுத்திட்டான். ஏன்னா குடும்பம் தான் எப்படி இருக்குது, அவன் எப்படி படிப்பான்? பயந்துக்கிட்டு பயந்த உலகத்திலே வாழ்ந்தான். அப்படிப்பட்ட பையனை மறுபடியும் ஃபார்ம் 4ல கொண்டு வந்து இப்போ படித்து அவன் வந்து காலேஜுக்கு போயிட்டான், காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இதற்கு காரணம் என்ன? இந்த பெற்றோர்கள் பயிற்சி தான். அது மட்டும் இல்லைங்க, தனி மனிதர் என்று பார்க்கும்போது நிறைய மனிதர்கள் வந்து நம்ம இந்தியர்கள் பொறுத்தவரைக்கும் பேசலைன்னா செத்துருவாங்கன்னு ரஜினி சொல்லியிருக்காரு, பேசலைன்னா தமிழா செத்துருவான் அப்படின்னு. ஆனால் எத்தனையோ தமிழர்கள் வாய் திறந்து பேசாமல் இருக்காங்க.
ஐயோ இங்கே போகிறோமே, இது பெரிய இடம், பெரிய இடம், பள்ளிக்கூடத்தில் பெரிய பெரிய படித்தவங்களாக இருப்பாங்களே, எப்படி போய் உங்கள்கிட்ட பேசுறது, எப்படி போய் கேட்கறது? இந்த தாழ்வு மனப்பான்மையாகப்பட்டது பெற்றோர்களை அவங்க பள்ளிக்கு நெருங்க விடாமல் செய்து. அந்த தாழ்வு மனப்பான்மையை உடைக்கணும்னா நாம் நண்பர்களாக மாற வேண்டும், நண்பர்களாக அந்த நண்பர்களுக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்குவீங்க? அவங்க வீட்டில் போய் நம்ம செய்ய முடியாத பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரியப்பட்டிருந்துங்க. ஒரு பள்ளிக்கு வர்ற பெற்றோர் வந்து இன்னொரு பெற்றோரை தெரிஞ்சுக்காது, வருவாங்க பார்ப்பாங்க போவாங்க அவ்வளோதான், யாருன்னு தெரியாது. ஆனால் ஒற்றுமை உருவாக்கக்கூடிய பயிற்சி இதுதான். பள்ளிக்கும் பெற்றோருக்கும் மாணவர் இந்த மூன்று இதுக்கு, அது மட்டுமல்ல பள்ளி நிர்வாகம், பள்ளி நிர்வாகம், பெற்றோர் சங்கம், இதை எல்லாம் இணைந்து ஒரு ஒரு சேர, அதாவது தேர் இழுக்கணும்னா நிறைய சக்திகள் தேவைப்படுகிறது. இந்த சக்திகள்லாம் சேர்ந்து இழுத்தா தான் தேர் வந்து அதனுடைய இலக்கை அடைய முடியும். பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம். வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டு ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. குழந்தை என்ற வண்டியை கொண்டு போயிட்டு நம்ம இலக்கை அடைய வேணும்னு என்ன செய்யுங்க, ஒரு டயர் பேலன்ஸ் இல்லாமல் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு போய் சேருமா, இலக்கை அடைய முடியாது. அப்போ அங்கே வந்து அப்பா அம்மா மட்டுமில்ல பின்னால் ரெண்டு டயருக்குள்ள இந்த பள்ளி, அந்த எல்பிஎஸ், இந்த பிஆர்பிஜி, இதெல்லாம் சேர்ந்து டயர், இந்த டயர் எல்லாம் ஒழுங்காக சரியாக இருந்தால் தான் வண்டி, அதாவது குழந்தை என்ற செல்வமாகப்பட்டது, அவருடைய இலக்கை அடைய முடியும். தனி மனிதன் மாற வேண்டும், தனி மனிதனை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, குழந்தை கட்டியும் நிறைய மாற்றங்கள் கண்டோம், நிறைய குழந்தைகளை வந்து பேட்டி கண்டோம், ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்யும்போது அன்றிருந்த அப்பா இன்று இல்லை, எனக்கு எங்களுக்கு இப்படிப்பட்ட அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய குழந்தைகள் சொன்னாங்க. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஆய்வு செய்வோம். எப்படி செய்வோம்னா, பயிற்சி முடிந்ததோடு அதை பத்து வாரம் முடிந்ததோடு விட மாட்டோம். ஏன்னா முதல் வாரம் வந்து பெற்றோரின் மனப்பாங்கு, இந்த பெற்றோரின் மனப்பாங்கு என்ற மாடியூலில் வந்து இப்போ நம்ம மறந்த விஷயங்கள் வந்து கொண்டு வருவோம். இப்போ வந்து நம்ம மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம் இல்லைங்களா, எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட்ஃபோன் தான், கை தொலைபேசி தான், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இப்படி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைய பொழுது நாம் எல்லாம் இந்த கைபேசி பாய்க்காத முன்பு நாம் வந்து ஒரு நம்முடைய மனைவிக்கோ அல்லது காதலிக்கோ தொடர்புகளை பயன்படுத்தினது கடிதம். அந்த கடிதமாகப்பட்டது எப்படி ஒரு குழந்தைக்கு எழுத வேண்டும், அந்த குழந்தையை எப்படி அழகாக கொண்டு வர்றது, உங்களுடைய மனதின் வெளிப்பாடு. குழந்தைகள் தவறு செய்யலாம், தப்பு செய்யலாம், நிறைய தப்பு செய்யலாம். அந்த தப்பை வந்து நீங்கள் நேரடியாக கண்டிக்கும் போதே அவன் மனசு பாதிக்கப்படுகிறது, மனசு பாதிக்கப்படுகிறது, அவன் நொறுங்கிடுறான். அவன் நொறுங்காமல், அவன் உடையாமல், சீர்குலையாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்தலாம்? ஒரு போஸ்ட்மேன் வந்து அந்த கடிதத்தை அவனோட பிள்ளைகளோட பேருக்கு கொடுக்கும்போது அதில் இருக்கிற மகிழ்ச்சியாகப்பட்டது கொஞ்ச நஞ்சம் இல்லை. அனுபவித்தால் தாங்க தெரியும். பெற்றோர்கள் பயிற்சி வந்து தனி மனிதனை மட்டும் மாற்றலை, தன்னுடைய குழந்தையை மட்டும் மாற்றலை, அந்த அந்த வீட்டை வந்து கல்வி கோட்டையாக மாற்றுவது தாங்க எங்களுடைய இரண்டாவது மாடியூல். வீடு வந்து எப்படி கல்வி கோட்டையாகலாம், பள்ளி சொர்க்கமாயின் வீடு வந்து கல்வி கோட்டையாக வேண்டும். கல்வி கோட்டையாக எப்படி உருவாக்குவதற்கு 1000-2000 பேர் செலவு செய்யணும் அவசியம் இல்லைங்க, ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளி கூட நீங்கள் செய்திடலாம், கோட்டையாக்கலாம். எப்படி? மனம் உண்டான மார்க்கம் உண்டு, மனம் மாறினா நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். மாற்றிய பெற்றோர்கள் தாங்க இந்த 12,700 பேர் மாறிட்டாங்க. தனி மனிதன் மட்டும் மாறலங்க, குழந்தையும் மட்டும் மாறல, சமுதாயத்துக்கும் அவங்க தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. என் குழந்தை வந்து ஒரு விண்வெளி வீரர் ஆகணும், ஆசையை திணிப்போம். என் மகன் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு லாயர் ஆகணும், அல்லது ஒரு நீதிபதி ஆகணும். நம்முடைய ஆசைகளை திணிப்போம். ஒரு ஃபிலிம் டைரக்டர் கொண்டு வரணும், ஒரு குறைந்தது ஒரு ஆசிரியராக வேண்டும், அதாவது குறைந்தது ஒரு ஆசிரியராக வேண்டும் என்று ஆசைப்படும். என்ன காரணம், ஏன் ஆசைப்படுறோம், எப்படி இது சரியா, நாம் ஆசைப்படுவதெல்லாம் சரியா? இந்த பெற்றோர் வந்து தன்னுடைய ஆசையை திணிப்பதனால தாங்க அவன் வெடிச்சிடுறான்.
தன்னுடைய ஆசையை திணிப்பதனால் மாணவன் வெடித்து விடுகின்றான். நம்மளுடைய நேரம் குறைவாக இருக்கிறது, சற்று விரைவாக முடிச்சிருக்க பண்ணிக்கணும். ஓகே, முடித்து விடுகிறேன். அவன் அதாவது அவன் வெடிக்காமல் இருப்பதற்கு அந்த குழந்தைக்கு வந்து எப்படி நாசுக்கா சொல்றது, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றணும். உங்களுடைய ஆசையை அவனுடைய ஆசையாக மாற்றுவது, அதுக்கும் டெக்னிக் இருக்குது, இப்படி மாற்றிருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பெற்றோர்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்ட பெற்றோர்களால் பள்ளிக்கு மட்டும் இல்லை சமுதாயத்துக்கும் நிறைய செய்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஹெச்ஜேகேடி கேரியல் என்ற பள்ளியில் உள்ள பெற்றோர்கள், இது ஒரு தோட்டப்புற பள்ளி தான். அந்த தோட்டப்புற பள்ளியில் அந்த பெற்றோர்கள் ஒற்றுமையாக ஒற்றுமை நிலைநிறுத்துவது எங்களுடைய ஆசை. எங்களுடைய நோக்கமே வந்து ஒற்றுமையாக சேர்ந்து தேர்வெழுப்போம். அப்படி தான், அப்படி ஒரு உதாரணம் தான் பாருங்கள், இந்த கேரி ஐலண்ட் தமிழ் பள்ளியில் ஏறக்குறைய 100 பிள்ளை மாணவர்கள் தான் இருக்காங்க. அந்த பள்ளியில் சபைக்கூடம் திறந்தவழி மண்டபத்தை அவர்கள் உருவாக்குனாங்க. எப்படி உருவாக்க முடிஞ்சு? சமுதாய நோக்கங்க, எங்களால் முடியும், மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சாங்க, செய்தாங்க. அது மட்டும் இல்லை, ரெஞ்சிங் தமிழ் பள்ளியில் மட்டும் இல்லை, பல பள்ளிகளில் மலேசியா முழுது பல பள்ளிகளில் பல வருடங்களாக இந்த ஆசிரியர் தினத்தை கூட இவர்கள் தான் நேற்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரிங்களா? இங்கே உட்கார்ந்து இருக்கிற நிறைய தலைமை ஆசிரியர்களுக்கு அது தெரியும். சரிங்களா? ரெஞ்சிங் தமிழ் பள்ளியிலும் செய்திருக்காங்க நிறைய மாற்றங்கள். வந்து தனக்கு மட்டும் இல்லைங்க, சமுதாயத்துக்காகவும் குழந்தைக்காகவும் செய்வதற்கான பயிற்சி தான் இது. இந்த பயிற்சி வந்து நீங்கள் உங்கள் பள்ளியில் கொண்டுட்டு வரணும் தான் எங்களுடைய ஆசை. நாங்கள் வந்து உங்கள் கூட தேர்வுக்கு தயாராக இருக்கோம், நீங்கள் தயாரா? படித்தாதான் ஹீரோ, படிக்கலன்னா ஜீரோ. படித்தாதான் ஹீரோ, படிக்கலன்னா ஜீரோ. படித்த சமுதாயமாக மாற்றுவோம். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். ஐயா திரு ஏ கே கிருஷ்ணன் அவருக்கு நன்றி.